Hi friends, welcome back to our channel. என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய கிச்சனுக்கு ஒரு சில குக்வேர் ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேங்க. அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மில்டனோட தெர்மோவேர் கேஸ்ட்ரோல் தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் 3 பீஸ் வருது. 520 ml, 820 ml அண்ட் 1.3 லிட்டர் வருதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் வாரண்டி தராங்க. இதோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா 1399, பட் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்திங்க அப்படின்னா 540 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்க இப்போ இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா டிலைட் ஜூனியர் கிஃப்ட் செட்டுங்க. நம்ம நியூலி மேரிட் கப்பிள்ஸ் இல்லை ஏதாச்சும் ஹவுஸ் வார்மிங் இந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே சூப்பரான கிஃப்ட் செட்டுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. ப்ளூ, பிங்க், ஒயிட் அண்ட் எல்லோ. நான் இதை வந்து 1 வீக்குக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. அப்போ பார்க்குறப்ப இதோட ப்ரைஸ் வந்து 540, இப்போ பார்த்திங்க அப்படின்னா 590. அதுவும் இல்லாமல் அப்போ நான் ஆர்டர் பண்ணப்போ ப்ரீ ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நார்மலாகவே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். என்கிட்ட பிக் சைஸில் தாங்க ஹாட் பாக்ஸ் இருக்குது. ஆஃப்டர்நூன் லெஃப்ட் ஓவர் ரைஸ் எல்லாம் வந்து நான் அவ்வளோ பெரிய ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி வந்து ஹாட் பாக்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாவோ இல்லை நான் பாப்பாவுக்கு ஏதாவது வெளியே போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாவே இது எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு கூடங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கீஜனோட இந்த கடாய் தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 4500 ml கெப்பாசிட்டி இருக்குது. இதை பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்து மெட்டாலிக் கோட்டிங் தாங்க. வாங்க இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1295. இது வந்து ஒரு அலுமினியம் கடாய் தான். ரொம்பவே பிக் சைஸில் நான் வாங்கியிருக்கேன். எங்கிட்ட இந்த சைஸில் வந்து அலுமினியம் கடாய் இல்லை. இதோட ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெவி ஹேண்டிலுங்க. எஸ்டி ஸ்டீல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வறுக்கிறது இந்த மாதிரி அதிகமாக போட்டு வறுக்கிறோம் அப்படின்னா வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் நம்ம வந்து வறுத்தோம் அப்படின்னா அடியில் அப்படியே பிடிச்ச மாதிரி ஆயிரும். இந்த வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அலுமினியம் பாத்திரம் தான் எப்பயுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 பொருள் வந்து பிஜியன் பிராண்டே தாங்க வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பிஜியனோட காயினிக்கல் கேஸ்ட்ரோலுங்க. இதுவும் அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. நான் 2 இயர்ஸ் பிஃபோரே வந்து பிஜியனோட பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸ்டில் இன்ன வரையும் வந்து அந்த பாத்திரங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாத பிஜியனில் வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் எல்லா பாத்திரமும். இந்த பாத்திரத்தோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா 745. நான் பிக் பண்ண அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 546 தாங்க நான் வாங்கினேன். இது பார்த்திங்க அப்படின்னா இண்டக்ஷன் பேஸ்டு. நான் எந்த பாத்திரம் எடுத்தாலும் மோஸ்ட்லி இண்டக்ஷன் பேஸ்டாக தான் எடுப்பேன். எங்கிட்ட இண்டக்ஷன் யூஸும் இருக்கிறதுனால இண்டக்ஷன் பாத்திரம் தான் மோஸ்ட்லி வந்து நான் லைக் பண்ணி வாங்குவேன். இது பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குதுங்க. வித் வாரண்டி கார்டோடையே நம்மளுக்கு தராங்க. இது வந்து அடியில் பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். குக்வேர் செட் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 5 செட்டு வரும். நான் இன்றைக்கி பிக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 செட்டு தாங்க. அதில் வந்து சாஸ் பேனும் ஃப்ரை பேனும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஆல்ரெடி நான் சாஸ் பேன் வந்து வேறு ஒரு கோம்போவோட ஒன்றா வாங்கினால இன்றைக்கி இது 2 தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல்லி கேஸ்ரோல். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 995, பட் நான் பிக் பண்ண அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 581. சேம் ஆஸ் அதே மாதிரி தாங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. நம்மளுக்கு வாரண்டி கார்டும் இந்த ப்ராடக்டோட ஒன்றாவே கொடுத்துருவாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இண்டக்ஷன் பேஸ் தாங்க. அடியில் பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்திங்க ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் கோரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது ரெண்டுலேயுமே மெயினாக என்ன அப்படின்னா அந்த கிளாஸ் லிட்டுமே அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க. கீழே இருக்க பாத்திரமும் நல்ல ஹெவியான பாத்திரம். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு குக்வேர் செட்டு கொடுங்க. அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இந்த பிஜியன் பிராண்டுக்கு இம்ப்ரெசிவ் ஆனதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரை பேனு தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ் பிஃபோரே நான் வந்து வாங்கிட்டேன். இதுவும் வித் கடாயும் இன்னொன்றும். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா 2000 ml கெப்பாசிட்டி உடையதுங்க. ஸ்டில் இன்னமும் வந்து அந்த 2 குக்வேருமே வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் அகெயின் வந்து அதே பிராண்டில் வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா
இந்த 3 டிஃபன் பாக்ஸ் செட்டு தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அகலமாக இருக்கும், ஹைட் வந்து பெருசாக இருக்காது, பட் கீழே பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அகலமாக இருக்குங்க. இதை நான் வாங்குறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்கெட், குக்கீஸ், கேக் இதெல்லாம் செஞ்சு இதில் வந்து கண்டெய்னரில் போட்டு வைக்கிறதுக்காக தாங்க வாங்கினேன். இதை நம்ம அடியில் வைக்கிறோம் இல்லை ஃப்ரிட்ஜிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வாங்கினேன். அது மட்டும் இல்லாத சப்பாத்தியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த குக்வேர் செட்டெல்லாம் தாங்க நான் வாங்கினது. இந்த குக்வேர் செட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.